ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருங்க? எல்லாருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டிக்கு குன்றக்குடிக்கு மிடில் குபேரன் கோயில் என்ட்ரன்ஸில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நம்ம கடை இருக்குது. நம்ம கடை வந்து லட்சுமி லாஸ் கூடை கடைனா எல்லாருக்கும் தெரியும். 20 வருஷமாக அந்த கடை இருக்குது. இந்த கடையில் என்னென்ன பொருள்லாம் இருக்குங்கிறத இப்போ நான் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து செட்டிநாடு பேஸ்கெட். இந்த கூடை வந்து செட் ஆஃப் 5 உள்ள 5 பீஸ் இருக்கும். இது வந்து சைஸ் வாரியாக இருக்கும். அதாவது அர்ச்சனை கூடையிலேருந்து நமக்கு காய்கறி சந்தைக்கு கொண்டு வர காய்கறி கூடை வரைக்கும் இது செட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாணங்களுக்கு சீர்வரிசைக்கு வைக்கிறவங்க, கிஃப்டாக கொடுக்குறவங்க இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து வெள்ளப்பட்டை, அதாவது பெரிய உயர்லேயே போடுறக்கூடாது. இது வந்து ரெட்டை உயரில் பண்ணுறக்கூடாது. எல்லா இடத்துல ஒத்த உயரில் பண்ணுவாங்க. இது ரெட்டை உயரில் பண்ணுறக்கூட கைப்பிடி வந்து கீழே அடி தூர்லேருந்து வரும். கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கைப்பிடி போனால் கூட நம்ம திருப்பி நம்ம அதே மாதிரி கைப்பிடி போட்டுக்கலாம். இது வந்து வேஸ்டேஜ் ஆகாது, கழுவியும் போட்டுக்கலாம். அது நமது வெள்ளப்பட்டியில் ஒரு கலர் பார்த்தோம். இது வந்து வெள்ளப்பட்டியில் 2 கலர் போடலாம். அது 2 கலர் சேர்ந்து வர்றது. இதை இந்த மாதிரி 3 கலர் சேர்ந்தது. இதை இது வந்து சிறுவயரில் போடுறது. இது வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரி பல டிசைன்ஸ் போட்டுக்கலாம். இதை செட் ஆஃப் ஃபைங்கிறது. இதில் வந்து இது வந்து சிறுவயரில் போடுறது. பல டிசைன்ஸில் நம்ம கொடுக்கலாம். இது வரிசை நான் காட்டினேன். இது வந்து அர்ச்சனை கூடாது. இது லஞ்சு கூட. இது சும்மா பால்லாம் வாங்குற மாதிரி கூட. இது கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி வாங்குறது. இது நிறைய பொருள் வாங்கி நம்ம கிஃப்டாக கொடுக்கறதுக்கு, பொங்கல் சிறுவரிசை கொடுக்கறதுக்கு செட்டாக கொடுக்கறது. இது இந்த மாதிரி செட்டாக கொடுத்துக்கலாம். அடுத்து இதிலே ட்ரெயின் செட்டுன்னு பேர். இது வந்து உயரம் கம்மியாக வரும். இது எப்படி உயரம், இதெல்லாம் உயரம் நீளமாக இருக்க மாதிரி இது உயரம் கம்மியாக இருக்கும். இதுலேயே சின்ன உயர் பெரிய உயர் ரெண்டுலேயுமே போடலாம். இது வந்து இதுவும் செட் ஆஃப் 5 வரும். நம்ம எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம் சைஸ் வரைய. இது வந்து அதை விட செட்டை விட ஓவர் சைஸ் இதெல்லாம். இது வந்து பெரிய உயரில் போடுற கூட, இது வந்து சிறிய உயரில் போடுற கூட. இது வித்தியாசம். இதில் வந்து சிறிய உயரில் போடுறது நம்ம டிசைன்ஸ் என்ன டிசைன் வேணாலும் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இது அதிலே அகலம், அதாவது ட்ரெயின் செட் மாதிரி அகலமாக உள்ளது. இது கார் டிக்கியில் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு உயரத்துக்கு இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து பெரிய உயரில் போடுறது, இது சிறிய உயரில் போடுறது. இது ஓவர் சைஸ் இதெல்லாம், செட்டை விட ஓவர் சைஸ் இதெல்லாம். இதில் சைஸ் வரைய சின்ன பெருசு இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த கூடையிலேயே மூடி போட்ட கூடை, ஹைட்லேயே மூடி போட்டது. இப்போ பொதுவாக வந்து இந்த கூடையில் வந்து குடி வந்து மேலே வரும், எட்ஜில் வரும். இதே இப்போ வந்து மூடி போடுறதுனால இதுக்கு இந்த கைப்பிடி வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும். அப்போதே நம்ம மூடி வந்து போய் லாக் ஆகும். அதுக்காக அதுலேயே சைஸ் வாரியாக இருக்குது. பெரிய உயரில் போடுறது 2 கலர் 3 கலர் உள்ளது. இது சிறிய உயரில் போடுறது மல்டி கலர், எந்த கலரில் வேணாலும் போட்டுக்கலாம். இது அதுலேயே மூடி போட்டதுலேயே அகலமான கூடை. இது ஆக்சுவலாக ஏதாவது தூசிப்படாமல் நம்ம கொண்டு வர பொருள் வந்து வெளில தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்காக இந்த மாதிரி மூடி கூடை பண்ணுவாங்க. இதுலேயே போடப்பட்டி இருக்குது. அது வந்து இந்த மாதிரி கைப்பிடி போடாமல் வரும் சமசதுரமாக. நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி போட பற்றி நம்ம போட்டுக்கலாம். நம்ம 1 அடிக்கு 1 அடி, 2 அடிக்கு 2 அடி, அது இஷ்டத்துக்கு நம்ம சைஸ் வரையா போட்டுக்கலாம். அது போட பற்றிலாம் எப்படின்னா நம்ம வந்து சொன்னால் அதுக்கு வந்து முன்னாடியே பேமெண்ட் பண்ணிடணும். அது பணம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருவோம். இது மூடி கூடையில் சின்ன கூடை, சின்ன சைஸில் உள்ளது. இதுலேயே சை செட் ஆஃப் கையில் வரும் எதை வேணாலும். இது அதே மாதிரி தான் சிறுவயரில் உள்ள டிசைன்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரும் கூடையில். இது வந்து படகு கூடைன்னு சொல்லுவாங்க. அதாவது டிசைன் இந்த மாதிரி வரும். இப்போ இந்த சாதாரண கூடை வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிசைனாக வரும், இந்த மாதிரி டிசைன் வரும். இந்த டிசைனுக்கு இது வந்து வேலை அதிகம். ஒரு தடவை வேஸ்டேஜ் ஒயர் அதிகமாகும், அதனால இது கொஞ்சம் வேலை அதிகம், வேலை கூட வரும். இது வந்து ட்ரே, சின்ன அதுலேருந்து பெரிய இது வரைக்கும் சைஸ் வரையாக ட்ரே போட்டுக்கலாம். இது வந்து மூடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கடகம். இது வந்து இந்த சீர்வரிசை, பொங்கலுக்கு சீர்வரிசை கொடுக்குறதுக்குலாம் இந்த மாதிரி கடகங்கள் சைஸ் வரை செட் ஆஃப் 3 அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வேணுங்கிற சைஸ்லாம் வாங்கிக்கலாம். இது வந்து இந்த குட்டி கூடை, சின்ன சின்ன குட்டி கூடைகள் குழந்தைய விளாட்றதுக்கு அது கையில் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி கூடை சைஸ் வரையாக டிஃப்ரெண்ட் சைஸ் எல்லாம் இருக்குது.
இது அதே மாதிரி தான் அர்ச்சனை கூட மாதிரி குட்டியா அழகா பூ கூட மாதிரி போட்டுட்டு போலாம். இது அதிலே அதாவது இந்த கூடையிலேயே குட்டி ஓவர் குட்டி அதாவது லஞ்ச் கூடையை விட சின்னம். இது லஞ்ச் கூடைன்னா அர்ச்சனை கூடைன்னா இந்த அர்ச்சனை கூடையை விட சின்னம் இருக்கு. பூ கூடை விளக்க கூடை அதை விட சின்னம் இது குட்டி கூடை பிள்ளைய விளாட்ற அதை விட குட்டி இதோட குட்டி இருக்கு குட்டி குட்டியா ரொம்ப இருக்கு. அதாவது மினியேச்சர் குள்ள கூடைன்னு சொல்லலாம். இதில் டிஃப்ரெண்ட் சைசஸ் இந்த மாதிரி வந்து பிஸ்கட் முடிச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி முடிச்சு போடலாம். அந்த கொட்டன் இது வந்து ஸ்வஸ்தி கோயிலையே நெல்லிக்காய் முடிச்சு கூட நெல்லிக்காய் மாதிரி முடிச்சுது நெல்லிக்காய் முடிச்சில் போடுறது இதெல்லாம் சைஸ் வாரியாக நம்ம போட்டுக்கலாம். இது ஸ்வஸ்தி கோயிலையே பிஸ்கட் முடிச்சு பிஸ்கட் நாட்டில் போடுறது சைஸ் வரையாக போட்டுக்கலாம். இது வந்து கிராஸ் முடிச்சு இதுலேயே பிளைனாக இல்லைன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் ரெண்டு நம்ம எந்த கலரில் வேணாலும் போட்டுக்கலாம். இது கிராஸ்லேயே வர ஒயர் வந்து வரும். இது நேர் முடிச்சில் போடுறது இது வந்து ஒயர் சுற்றி சுற்றி வரும் அதனால் இது நேர் முடிச்சிலே வரும். இது வந்து ஸ்டார் முடிச்சு ஸ்டார் மாதிரி டிசைனில் வருது. இது வந்து சிவன் கண்ணில் போடுற கூட சஷ்டி கோயிலையே சிவன் கண்ணு முடிச்சு இதிலே கைப்பிடி வச்சது இந்த மாதிரி வைக்காததெல்லாம் இருக்கு. இது வந்து ரோஜா பூ கூட ரோஜா பூ மொட்டு மாதிரி இருக்கும் வயர் அதிகமாக செலவாகுது கூடைக்கு வேலை அதிகம் கனவை நல்லா இருக்கும் பார்க்க லுக்காக இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும். இது வந்து பூ கூட மாதிரி இது டிசைனாகவே தப்புறமா இதுவும் பூக்கடையில் இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான் அர்ச்சனை கூட. இது வந்து ஹாட் பாக்ஸ் இல்லை வாட்டர் கேன் இந்த மாதிரி வைக்கிற கூட இது வந்து ஹாட் மார்ஷப்பில் பல வெரைட்டிஸ் டிஃப்ரென்ஸாக போட்டுக்கலாம். இது வந்து ட்ரே மாதிரி நம்ம கையில் அர்ச்சனைக்கையோ வீட்டில் டேபிள்லேயே வச்சுக்கலாம் நம்மளுடைய ஐடியா தான் எல்லாமே. அடுத்து இஞ்சு கூட மாதிரியும் இது வந்து பிளாஸ்டிக்லேயே வர்றது இது பாதம் வச்சு வர்றது கீழே பாதம் வச்சுருக்கோம். இது வந்து பாதம் வைக்காத கூட இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் இது அப்படியே நிற்கும். இது கொஞ்சம் இது வந்து மணல் கூட அதாவது எப்படி கேட்டிங்கன்னா இது வந்து ஒயர் அந்த பட்டை ஒரு பெரிய ஒயர்லையே ஸ்வஸ்தி கோயர் வச்சு பின்னி பின்னி வரும் தூர்லேருந்து அதாவது கீழே தூரம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பின்னி பின்னி வரும் இங்கிட்டும் அதே மாதிரி பின்னி உயரத்தில் வரும் கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கைப்பிடி போனாலும் இதுவும் எல்லாமே போட்டுக்கலாம் கூட சூப்பராக கனமாக நல்லாயிருக்கும். இதுலேயே ஆறு சைஸ் இருக்குதுல்ல ரெண்டு ஆறு விதமான சைஸ் வரும் செட்டாக சிக்ஸ் இது அடுத்து க்ரோசா ஒயர் இது வந்து ஹேண்ட்மேட் எல்லாமே இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஹேண்ட்மேட் தான் எதுவும் மிஷினரிஸ்லேயோ மோல்டிங்லேயோ பண்ணுற பொருள் கிடையாது. இது வந்து வேல் அதிகம் அதாவது இது இதில் வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். இது வந்து மிஷினில் பண்ணுறது இந்த நரம்பு வந்து மிஷினில் பண்ணுற கூட இது வந்து ரொம்ப சும்மா லைட்டாக பிரிண்டிங் இருக்கும் இது மாதிரி உள்ளது நரம்பில் உள்ளது க்ரோசா வேறு இது கொஞ்சம் கையிலே பின்னுறது கொஞ்சம் லூஸ் விட்டு பின்னுறதுனால இது கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படி மடக்கி கூட நம்ம அப்படி கையில் வச்சுட்டு போகலாம் அந்த மாதிரி இது. ஆனால் இது அப்படி இல்லை இது மடக்க வராது இது வந்து கனமா நல்லா ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளவு இழுத்து போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு ஸ்டிஃபாக இருக்கும் இது வந்து நரம்பு அதிகமாக இது செலவாகும் அதனால் இது வந்து ரொம்ப கனம் கொடுக்கும் வேலை அதிகம் கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்காக போகிறோமோ அவ்வளவுக்கு உழைக்கும். இதில் சைஸ் வாரியாக டிஃப்ரென்ஸ் டிசைனில் இந்த மாதிரி குட்டி கூட எல்லா சைஸ் வாரியாக நம்ம வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேஸ்கெட் நம்மகிட்ட இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். எல்லோரும் வரும்போது அவசியம் கண்டிப்பாக இது கடைக்கு வந்து கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி வணக்கம் தேங்க்யூ.